மகனின் அஸ்தியை கரைக்கும் போது தாயும் கடலில் கரைந்து மாய்த்து கொண்ட சம்பவம். சென்னை பெருங்களத்தூர் குண்டுமேடு பகுதியில் வசித்து வந்தவர் கோகுலன். இவர் படப்பை அருகே உள்ள கல்லூரியில் படித்து வந்தவர். இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி கல்லூரியிலிருந்து சென்னை பெருங்களத்தூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இருந்து விடுகிறார். விபத்தில் தனது மகன் இறந்ததை அறிந்த தாய் வசந்தி கதறி அழுத நிகழ்வு வேதனை அளித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மகன் பிரிவால் துக்கம் தாங்க முடியாமல் மனவேதனையிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் இருப்பவரிடம் சரியாக பேசாமல் தனது மகனையே நினைத்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது மகனின் அஸ்தியை கரைக்க கோவளம் கடற்கரைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது தனது மகன் இறந்ததை நினைத்து துக்கம் தாங்க முடியாமல் கதறி எழுந்துள்ளார். அப்பொழுது மகனின் அஸ்தியை கடற்கரையில் கரைக்கும் போது வசந்தி கடலில் இறங்கி தனது மகன் சென்ற இடத்திற்கு செல்வதாக கூறி தன் உயிரை மாய்த்து கொண்டார். மகன் பிரிந்த துக்கம் தாங்க முடியாமல் தாயும் தன் உயிரை மாய்த்து கொண்டது பெருங்களத்தூர் மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் பாசத்திற்கு தாய் பாசம் நிகழில்லை என்னும் பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக இந்த தாய் செய்த காரியம் அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.